இது வந்து இந்த மிளகாய் வந்து இது வந்து காய் மிளகாயா அது சாகுபடி பண்றதில்லை. இது பாருங்க, இதுல காய் வந்துச்சுங்களா, அதே மாதிரி நோய் வராமல் இருக்குது, சூடோமோனாஸ்ன்னு இருக்குது. இதெல்லாம் உயிர் உரங்கள். இந்த உயிர் உரங்களை நான் எருவில் கலந்து இதை இந்த பாருக்கிடையே முதல்ல அந்த தலை சாலுன்னு பாருங்க, கடைசி சாலுக்கு அந்த பட்டன்றது நமக்கு நட்டம் வராத வகையில் மகசூலை கூட்டக்கூடியது. பட்டத்தே பயிர் செய், பருவத்தே பயிர் செய்யின்றாங்களே. உழவுல வந்து பகை இருக்கக்கூடாது, உழவுல குறைபாடு இருக்கக்கூடாது. பகைன்னா நாம் பகைன்னு எதை சொல்ல வரனா குறைபாடு இருக்கக்கூடாது. நல்லா ஆழாக உழுது, நல்லா புழுதி வந்து நல்லா ஆறணும், புழுதி காயணும். அப்போ தான் அந்த நம்ம நடும்போது அந்த எளிதில் வேர் இறங்கி செடி நல்ல வளர்ச்சி வரும். ஐப்பசி மாதத்தில் விதை விட்டு அதை மூட்டு போட்டு அந்த விதையை எடுத்து நடு போடுவாங்க. அந்த வேர் அழுகிற நோய் வராமல் இருக்கணும்னா நல்ல மக்கனை எருவாக தூளாக டீ தூள் மாதிரி இருக்கிற எருவாக இதில் பரப்பிட்டு அதுக்கு பிறகு இதுக்கு பார் பிடிச்சி இது மாட்டிலே அதை பார் ஓட்டுருவாங்க. நம்ம அந்த ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கும் போது தான் அந்த நன்மை செய்கிற பூச்சி செத்து போகிறதுனால தீமை செய்கிற பூச்சிங்கள் பெருகிடுது. அதனால் இயற்கை விவசாயத்தினுடைய கோட்பாடே பூச்சி விரட்டியாக தான் நம்ம இதை பயன்படுத்தணும். இந்த வேப்ப முன்னாக்கு அடி உரம் மேல் உரம் இல்லாமல் மேலே ஒரு வந்து ஒரு இந்த பத்து இலை கரைச்சல்னு ஒன்று அடிச்சிருக்கேன். பத்து இலை கரைச்சல்னா இந்த வேப்ப இலை நொச்சி இலை இது எப்படின்னா இயற்கை விவசாயம் முக்கியமானது. வந்த பிறகு நம்ம வந்து அதை வந்து அந்த பூச்சி விரட்டியோ அதையே நம்ம பண்ணக்கூடாது. வருமுன் பண்ணணும், இத்தை வருமுன் காப்பது எவ்வளோ நல்லதோ. ஆங்கிலத்தை ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்ன்னுவாங்களே, குணப்படுத்துறதை விட தடுப்பு ரொம்ப முக்கியம். எல்லா தாவரத்தையும் வேர்கள் நோய் பெரிய பாதிப்பு உண்டாக்கும். இப்போ இந்த மிளகாய் வேர்கள் நோய் உண்டாக்குற அந்த பூஞ்சானத்துக்கு இந்த ட்ரைகோடர்மா விருடி எதிரி பூஞ்சானமாக செயல்படும்.